இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அம்மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மூணே இன்கிரீடியன்ஸ்ல நல்ல டேஸ்டியான மில்க் புட்டிங் ஒன்று பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க புட்டிங் செய்கிறதுக்காக அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இது மாதிரி வெறும் கடாய் ஒன்று வச்சுருக்கேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம அதில் போட்டுட்டு இது மாதிரி கலரிகிட்டே இருக்கலாம் இப்போ கேரமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலர கலர சர்க்கரை வந்து உருகி வரும் நம்ம ஒட்டிக்காமல் எடுத்து விட்டுட்டே இருப்போம் அப்போ தான் சரியாக இருக்கும் இது சர்க்கரை இலகி வருது இப்போ சர்க்கரை பாகு விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ணுறோமோ அதில் ஊற்றிக்கணும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் இந்த பாத்திரத்தில் பண்ணுறேன் இதில் ஊற்றிக்கிறேன் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செட் ஆயிரும் நம்ம அதுக்குள்ள பால் காய வச்சு ரெடி பண்ணிடலாம் புட்டிங் ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பால் 1/2 டம்ளர் ஊத்திக்கிறேன் இப்போ நம்ம இன்னைக்கு 3 முட்டை சேர்க்க போறோம் பால் வந்து காஞ்சிட்டு இருக்கு நம்ம கேரமல் பண்ணது அது செட் ஆயிட்டு இருக்கு ஊத்திருக்கேன் இப்போ அதுக்குள்ள நம்ம முட்டை இந்த கேப்ல நம்ம முட்டையை அடிச்சுக்கலாம் பால் இன்றைக்கி நான் ஒரு 300 மில்லி பால் எடுத்திருக்கேன் இந்த 3 முட்டையும் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம் முட்டையை நான் ஸ்பூனால் நல்லா அடித்து கலந்து விட்டுட்டேன் இப்போ பாலில் நம்ம கண்டன்ஸ் மில்க்கு கலந்துக்கலாம் இப்போ கேக்கோட ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டன்ஸ் மில்க்கு கலக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட கலந்துக்கலாம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் சுகரும் ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டால் சரியாக இருக்கும் ஒரு 300 ml பாலுக்கு 3 ஸ்பூன் சுகர் போட்டால் சரியாக இருக்கும் நம்ம கேக்கோட மேல் பாகத்தில் கேரமல் இருக்கும் நம்ம கேக்கு உள்ளார இருக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இனிப்பு சேர்த்துறோம் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு முட்டையும் போட்டு கலந்துடலாம் இதுலேயே நம்ம முட்டையும் ஊற்றிட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ எடுத்துட்டு அந்த கேரமல்ல அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கேரமல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு வரல பாருங்க இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் அந்த வைக்க போகிறோம் இந்த புட்டிங்கு அதுக்காக நான் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வைக்க போகிற கேக்கை இதுக்குள்ளே வைக்கலாம் வச்சுட்டு மறக்காமல் ஒரு தட்டு வச்சு இது மாதிரி மூடி வச்சுருங்க இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு 20 to 25 நிமிஷம் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்காகவும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஆயிடுச்சு நம்ம புட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சான்னு இது மாதிரி ஒரு இது வச்சு குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சு நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறம் நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ ஆற வைக்கிறேன்னா இப்போ நம்ம கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்குறோம் 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம கேக்கை எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம் நம்ம மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு
ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நாம் எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக வந்துருச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம குட்டிங்க இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் கத்தி வச்சோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி குளக்குளன்னு ஆகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்து மெதுவாக எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம முட்டையெல்லாம் போட்டதுனால உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. எப்பவும் போல டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. சீம்பாலெல்லாம் சாப்பிடுவீங்களே அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது. இதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.